கிரேக்க புராணங்களின்படி அமேசான் பழங்குடியினரோட ராணி தான் ஹிப்போலிட்டா. போர்களின் கடவுளான ஹாரிசன் பொண்ணு தான் அவ. அவர் அவளுக்கு ஒரு பெல்ட்ட பரிசா கொடுத்திருந்தாரு. பார்க்கறதுக்கு அது ஒரு சாதாரண பெல்ட் மாதிரி தான் இருந்தது, எதுவும் சிறப்பா இல்ல. ஆனா அது ஒரு மந்திர பெல்ட். அவ அதை போட்டுக்கிட்டா அவளுக்கு சில மந்திர சக்திகள் கிடைக்கும். ஒரு ராஜாவுக்கு கிரீடம் எப்படி ஒரு அடையாளமோ, அது மாதிரி மக்கள் மேல அவளுக்கு இருந்த அதிகாரத்தை அந்த பெல்ட் பிரதிபலிச்சது. அந்த பெல்ட்டை ராஜா யூரிஸ்தியஸ் தன் மகளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அதையே ஹெர்குலிஸுக்கு 9வது வேலையா கொடுத்தாரு. 9வது வேலை, ஹிப்போலைட்டின் பெல்ட். தெர்மோடான் ஆற்றின் கரைகள்ல வாழ்ந்த அமேசானியர்கள் ஒரு பெண்கள் கூட்டம். பெரும்பாலும் ஆண்கள் செய்து வந்த தொழில்களை தான் அவங்க செஞ்சு வந்தாங்க. அவங்க குழுவுல வெறும் பெண் வீரர்கள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்கள்னாலே பிடிக்காது. ஹெர்குலிஸ் அவன் கூட போர் வீரர்களை கூட்டிக்கிட்டு தன்னோட 9வது வேலையை முடிக்கிறதுக்காக பிளாக் சி வழியா பயணம் பண்ணாரு. அவங்க போறதுக்கு பல நாட்கள் ஆச்சு. வழியெல்லாம் அவர் ஹிப்போலைட் கிட்ட இருந்து அந்த பெல்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு யோசிச்சாரு. அவரோட சின்ன குழு அவ்வளவு பெரிய நாட்டோட படகுட மோதி ஜெயிக்கிறதுங்கிறது முடியாத விஷயம். பல நாட்கள் பயணத்துக்கு பிறகு அவங்க அமேசான் நாட்டுக்கு வந்தாங்க. ஹெர்குலிஸும் அவரோட வீரர்களும் கப்பல்ல இருந்து வெளியே குதிச்சு கரையில நின்னாங்க. ஒரு கப்பல் கரையேறி இருக்கிற விஷயம் ஹிப்போலிட்டா காதுக்கு போச்சு. அமேசானுக்கு வெளிநாட்டிலேருந்து அது வரைக்கும் யாரும் வந்ததில்லைங்கிறதுனால ஹிப்போலிட்டாவுக்கும் மற்ற மக்களுக்கும் அது யாரா இருக்கும்னு ஆச்சரியமா இருந்தது. ஹிப்போலிட்டா அங்க வந்ததும் அவளை தனியா சந்திக்கணும்னு விருப்பப்பட்டு ஹெர்குலிஸ் கேட்டுக்கிட்டாரு. ஒரு மெழுகுவத்தி வெளிச்சத்துல ஹெர்குலிஸ் தன்னோட கதையை சொன்னாரு. தன்னோட உணர்வுகளை மறைச்சுக்கிட்டு ஹிப்போலிட்டா அந்த கதையை கேட்டா. ஹிப்போலிட்டாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளுக்கும் அவ மக்களுக்கும் அந்த பெல்ட் எவ்வளவு அவசியம்னு அவளுக்கு தெரியும். ஆனா அதே சமயம் ஹெர்குலிஸ் சொன்ன கதையை கேட்டு அவ அப்படியே உருகி போயிட்டா. அந்த கதையில இருந்த சோகம் அவளை ரொம்ப பாதிச்சுது. கடைசியா ஹெர்குலிஸோட 9வது வேலையை முடிக்கிறதுக்காக தன்னோட பெல்ட் தர சம்மதிச்சா. ஹெர்குலிஸ அறவே வெறுத்த ஹெரா இதை விட்டு கேட்டுட்டா. அவளுக்கு ஆத்திரமா வந்தது. தனக்கு கிடைச்ச ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஹெர்குலிஸோட திட்டங்கள் எல்லாத்தையும் சிதைக்கிறதுக்கு அவ எவ்வளவோ முயற்சி பண்ணிருக்கா. அவ ஒரு அமேசான் வீராங்கனை உருவில அங்க போனா. அவ அங்க போனப்புறம் அந்த படைகள் கிட்ட எல்லாம் இப்ப வந்திருக்கிற வெளியாட்கள் எல்லாம் ராணிய தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டா. அமேசானியர்கள் பதட்டம் அடைஞ்சாங்க. அவங்க போர் உடைகள்லாம் போட்டுக்கிட்டு மலையிலேருந்து கீழே வர ஆரம்பிச்சாங்க. ஹெர்குலிஸ் கூடவும் அவரோட வீரர்கள் கூடவும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஹிப்போலிட்டாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ மக்களையெல்லாம் எவ்வளவோ சமாதானம் பண்ண முயற்சி பண்ணா. ஆனா அவங்கெல்லாம் ரொம்ப கோபமா இருந்ததால் அவ சொல்றத கேட்கல. அப்ப நடந்த போர்ல தவறுதலா ஹிப்போலிட்டாவே கொல்லப்பட்டா. இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா தன்னோட படம் அழிஞ்சிடும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹெர்குலிஸ் ஹிப்போலிட்டாவோட கன்னத்துல ஒரு முத்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா தன்னோட கையில பெல்ட் எடுத்துக்கிட்டு மைசீனியாவை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு. தன்னோட ஊரை அடைஞ்சதும் ராஜா யூரிஸ்தியஸ் கிட்ட பெல்ட் கொடுத்து தன்னோட 9வது வேலையை முடிச்சாரு.